கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்ணபுரம் தேர்தலோட கூடிய நம்ம மாட்டுத் தவணையில் இருக்கிறோம்ங்க. இன்றைக்குமா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3000 4000 மாடுகளுக்கு மேலே வந்திருக்குதுங்க. நம்ம நண்பர்கள் வாங்க வரவங்க மாடுகள் கிடைக்கிறதுகள் காளை மாடுகள், ஜோடி மாடுகள், எருதுகள், கயிர் வண்டி எருதுகள், இந்த மாதிரிலாம் தெளிவான மாடுகள், கறவை மாடுகள், சனி மாடுகள், காளை கன்றுகள் எல்லாமே வாங்க வரவங்க தாராளமாக நீங்கள் வந்து பார்க்கலாமுங்க. கண்ணபுரம் தேர்தல் அப்படிங்கிறது எங்கே அமைச்சிருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம்ங்க. காங்கேயத்துலேருந்து கரூர் ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு இருபுறமும் வந்து மாடுகளுக்கு செட்டு போட்டு பந்தல் போட்டு திருவிழா வந்து கோலாகலமாக நடந்துகிட்ருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக பல 1000 வருஷமாக வந்து நடந்துகிட்ருக்குது. அனைத்து மாவட்டம் அனைத்து மாநில வெளி மாநிலத்திலேருந்து வந்து மாடுகள் கன்றுகள் நிறையா வாங்கிட்டு போவாங்க. நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் எந்த ஊர் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் ஒரு தடவை வந்து இந்த கண்ணபுரம் தேர் திருவிழா மாட்டுத் தவணையை வந்து பார்வையிட்டுட்டு போகலாமே. குழந்தைங்க பெரியவங்க யார் வேணாலும் கூட்டிகிட்டு வந்து மாடுகள் கன்றுகள் எல்லாம் காமிச்சிட்டு பார்வையிட்டுட்டு சுற்றி பார்த்துட்டு நம்ம கண்ணபுரம் மாரியம்மன் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு போகிறவங்களும் தாராளமாக போகலாமுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 21/4/2023 இன்றைக்கி தான் வந்து முதல் நாள் கணக்குங்க. நேற்றைய முன்தினம் வந்து கூடிருச்சுங்க. ஆனால் வந்து கணக்குப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து முதல் நாளுங்கிற கணக்கு சனிக்கிழமை இன்றைக்கி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி வரைக்கும் இருக்கும். மாடுகள் கண்டு நல்ல தரமான மாடுகள் வாங்க வரவங்க முன்கூட்டியே நீங்கள் வந்தீங்கன்னா நல்ல மாடு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தேடி பார்த்து வாங்கிக்கலாமுங்க. அதே போல் விலை நிலவரத்தை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்களுக்கும் இந்த இடத்துக்கு நம்ம வந்தோம் அப்படின்ட்டா வந்து இவ்வளோ நாளாக ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்போம், வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்போம், ஆன்லைனில் யூடியூப்பில் பார்த்துருப்போம், மாடுகளினுடைய விலை நிலவரம் பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து தெளிவாக நீங்கள் 1000 கணக்கான மாடுகள் ஒரே இடத்துல கூடுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணபுரம் தேர்தலில் கூடுதுங்க. நீங்கள் வந்து பார்த்து சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான மாடுகள் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாமுங்க. அதுபோக நம்ம மாடித்தாவணியில் பார்த்திங்கன்னா 10க்கும் மேற்பட்ட கறவை மாடுகள் இருக்குதுங்க. ஒரு 30க்கும் மேற்பட்ட காளை கன்றுகள் இருக்குது. 20க்கும் மேற்பட்ட ஒரு கிடாலி கன்று, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 75 கால்நடைகள் இருக்குதுங்க. ஒரு செவளை மாடு, கறவை மாடு இருக்குதுங்க. காளைக்கண்ணோடு இருக்குது. அதுபோக நேற்று பிறந்த வெள்ளிக்கிழமை பிறந்த கிடாரிக்கண்ணாடு நல்ல ஒரு கடப்பல் முனைப்பில் 2ஆம் வீட்டு மாடு தெளிவான மாடு இருக்குதுங்க. சோ கால்டு ஒரு மயிலை மாடு இருக்குது. வந்து நேரில் வந்து பார்க்குறவங்க பாருங்கள். நம்மக்கிட்ட வாங்கலினாலும் பக்கத்து தாவணியில் தேர்காட்டுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தாலும் கூட கூப்பிடுங்க. நம்ம தெரிஞ்சவங்களாக இருந்ததுன்னா வந்து பார்த்து அதையும் அதுக்கு உண்டான எந்தவித இடத்திற்கிறம் புரோக்கர் கமிஷனும் இல்லாமல் நம்ம ஒரு நட்பு ரீதியாக வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோமுங்க. நீங்கள் வர வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயமுங்க. காங்கேயத்துலேருந்து கரூர் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா ஓலப்பாளையம் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்புங்க. அந்த பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்குனீங்கனாவே வந்து திருவிழா வந்து கோலாகலமாக நடந்துகிட்ருக்கும். நீங்கள் வந்துட்டு அவங்க சந்தேகமாக இருந்தாலும் கூட நம்மளுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்கிற மாடு வந்து பார்த்திங்கன்னா 4 பல்லுங்க, 2ஆம் மேத்து காளைக்குன்னு போட்டிருக்குதுங்க. கறவைக்கு வந்து கால் கட்டி கறக்கணும். மாடு வந்து எந்த ஒரு தொந்தரவும் கிடையாதுங்க. நல்ல மடிகாமல் சுத்தம், நல்ல தெளிவான ஒரு நைஸ் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய தெளிவான மடிகாமல் சுத்தத்தோட கறவைக்கு எந்த தொந்தரவும் இல்லாத நல்ல தெளிவான 4 பல் போட்டு செவலை கிடாரிங்க. காலக்கண்ணு போட்டு ஒரு 10 நாள் ஆகுதுங்க. சுழி சுத்தம் அப்படிங்கிறது நம்ம எப்பவும் சொல்கிறோம் போல் சுழி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க. பற்கள் தெளிவாக இருக்குது, கண் வந்து சுழி சுத்தமாக இருக்குது, மாடு கண் ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது. நேரில் வந்து திருவிழா மாட்டு தவணையிலேயே வந்து இந்த கூட்டத்திலேயே நீங்கள் கலந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் எவ்வளோ பேர் நடமாற இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து ஒதுக்கில் சைட்லாம் கட்டாமல் நடு பந்தலில் வந்து நம்ம கட்டிட்டு பால் கறந்துட்டுருக்குறோம்ங்க. தொந்தரவு அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. இந்த மாட்டோட விற்பனை விலை நிலவரம் பார்த்திங்கன்னா 57,000 ரூபாய் வருதுங்க. நல்ல தரமான மாடு வந்து வாங்குறவங்க வாங்கிக்கலாமுங்க. இல்லை எப்பவும் போல் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வாங்குறவங்க இருந்தாலும் வாங்கிட்டீங்க அப்படின்னா அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருவோங்க. அதே மாதிரி நம்ம ஜாயின்ட் வடையில் எந்த மாற்றமும் செய்யாமல் தோட்டத்துலேருந்து நம்ம ஃபார்ம்லேருந்து எந்த மாதிரி வீடியோ போட்டு விற்பனை செய்வோமோ அதே ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோமுங்க. வாங்குறவங்க வந்து வாங்கலாமுங்க, வீடியோ பார்த்துட்டு வாங்குறவங்களும் வாங்கலாமுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை 57,000 ரூபாய்ங்க. நம்ம ஃபார்முக்கு நீங்கள் நேரில் வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் வரலாமுங்க. எப்பவும் போல நீங்கள் வரலாம். அந்த ஒரு வார காலத்துக்கு மட்டும் ஃபார்மில் நம்ம இருக்க மாட்டோம். இங்கே நம்ம கண்ணபுரம் தேர்தல் மாடு தவணையில் இருப்போமுங்க. அது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நேரில் வந்து தாவணிக்கு வந்து பார்த்து வாங்குறவங்க தாராளமாக வாங்கலாமுங்க. நல்ல ரெட்டத்திமல் காளை கன்றுகள் இருக்குதுங்க. தெளிவான கிடாரி கன்றுகள், நல்லா சோ குவாலிட்டி கிடாரி கன்றுகள் இருக்குதுங்க. அதிக அளவில் கிடாரி கன்றுகள் வரத்து ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. நம்ம கிட்ட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 11-12 கன்றுகளுக்கு மேலே இருக்குதுங்க. நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக வாங்குங்க. அதே போல் இந்த திருவிழாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷ வருஷம் 1000கணக்கான மாடுகள் வருது, வந்துக்கிட்டே தான் இருக்குதுங்க. வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து வாங்குகிற நண்பர்கள் வெளி மாநிலத்திலேருந்து வந்து காங்கேய மாடுகள் இழுவை திறனுக்கு நல்லாயிருக்கும், பூச்சிக்காலைக்கு பயன்படுத்துறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கண்ணபுரம் தேர்தலால் வந்து நம்ம காங்கேயம் காலையில் வாங்கிட்டு போகிற நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருப்பாங்க. நீங்களும் வந்து பார்த்துட்டு மாடு வாங்குறமோ வாங்கலையோ ஒரு பார்வை விட்டுட்டு போனீங்கனாலும் ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்குங்க. இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எந்த தொந்தரவும் இருக்காது. கறவைக்கு நல்ல முறையாக கறக்கலாமுங்க. ஒரு குடும்பத்துக்கு தேவையான பால் நேரம் வந்து 1.5 டு 2 லிட்டர் பால் அப்படிங்கிறது தெளிவாக நம்ம கறந்துக்கலாமுங்க. வந்து நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக வாங்குங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஜோடி காளைகள் வேணுனாலும் நம்ம சொல்லி வச்சிங்கனாலும் நம்ம இடத்துல எப்பவும் போல் வாங்கிக்கலாமுங்க.
இன்றைக்கி நம்ம தாவணியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துருக்கிற செவ்வாய் காளைக்கிணறு இருக்குதுங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மயிலை காளைக்கிணறுகள் எல்லாமே இருக்குது, எருது இருக்குதுங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இடது பக்கம் இருக்கக்கூடிய செவ்வாய் காளைக்கிணறு இருக்குது, எல்லாமே ரட்டத்தமிழ் நல்ல சுறுசுறுப்பில் படவடப்பில் இருக்குதுங்க. வண்டி காளைகள் வேணாலும் நம்மகிட்ட வந்து வாங்கிக்கலாமுங்க. நீங்கள் தேர்த்துள்ளக்கு வர்றீங்க, உங்களுக்கு இடம் தெரியல, இல்லை வந்து புதுசாக ஒரு இடத்துல ஒரு மாடு பார்த்துருக்குறீங்க, ஏதாவது ஒரு சந்தேகமாக இருக்குது, இல்லை அவங்கள வந்துட்டு பேசி விலை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் கூட நம்ம வந்து நம்மளுக்கு தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா நம்ம ஆளை அனுப்பிச்சுடுறோம். இல்லை அப்படின்னு நம்மளே நேரில் வந்து எந்த வித இடைத்தரகரும் புரோக்கர் கமிஷனும் இல்லாமல் நம்ம நட்பு இதையே பண்ணி கொடுத்துடுறோம் அப்படின்னு அன்போடு தெரிவிச்சுக்கிறோம்ங்க. நம்ம சேனலை பார்த்துட்டு வர நண்பர்களுக்கு, நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு அந்த ஆப்ஷன் நம்ம கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுக்குறோம்ங்க. இந்த வீடியோவில் பார்த்துருக்கிற செவ்வாய் காளைக்கிணறுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 27 28 இந்த மாதிரி ஒரு விலையில் இருக்குது. அதுபோக வந்து 30-35 விலையிலையும் இருக்குதுங்க. மயிலை காளைக்கிணறுகள் இருக்குது. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தரமான ரட்டத்து மலோடு ஒரு செவ்வாய் கண்ணு கிடாரி கண்ணு ஈன்று இருக்குதுங்க. மாடு வந்து நல்ல ஒரு கடைப்பில் முளைப்பு மாடு, இரண்டாம் ஏத்து மாடு, பெருங்கூட்டு மாட்டில் நல்ல பெருங்கூட்டு மாடு வேணும்னு நினைக்கிறவங்க நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கிங்க. இது நம்ம தாவணிலேயே தான் இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சீம்பால் மட்டும்தான் நம்ம கறந்துருக்குறோம். கறவைக்கு கால் அணைக்காமல் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் கறக்கக்கூடிய நல்ல தெளிவான மாடு. அதுபோக இந்த ஜோடி காளைக்கிணறுகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இரட்டை பிறவி போல் நல்லா செவளை மற்றும் மயிலை கண்ணு நல்லா தெளிவான கண்ணு வேணும். ஒரு 18-20 மாதத்துக்குள்ளே நல்லா வந்து இன்னும் பல் போடாமல் தெளிவான கண்ணு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை ரெண்டையும் நேரில் வந்து பார்த்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. இல்லை சேனலில் பார்த்து வீடியோ மூலிமா வாங்குறவங்களும் எப்பவும் போல் நீங்கள் வாங்கலாமுங்க. இரண்டு கண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு மாட்டு கண்ணு தான். நம்ம வாங்கி சேர்த்து நம்மளுக்கு ஒப்பனையாக கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு ஒரு டேஸ்ட்டாக எந்த மாட்டுக்கு எந்த மாதிரி மாடு போடணும், எந்த கொம்புக்கு எந்த மாதிரி கொம்புகள், என்ன மாடு கண்ணாமணி பவர், கைகால் கருப்பு, நீளம், உயரம், திமிழ் அமைப்பு, நெத்திக்குழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இரட்டை பிறவின்னு வந்து சொன்னாலும் நம்பக்கூடிய அளவுக்கு தெளிவாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட் குவாலிட்டியான ஜோடி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 பட்ஜெட்டில் இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்க, வந்து வாங்கிக்கலாமுங்க. இதுவும் கண்ணவரம் தேர்த்துள்ள மாடு தவணையிலே தான் இருக்குதுங்க. வந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம தரமான ஒரு விலையை சொல்லி கரெக்டான முன்னப்பில் அனுசரித்து எல்லா மாடுமே கண்டுமே கொடுத்துட்ருக்குறோம். நேரில் வந்து பார்க்குறவங்க வரலாமுங்க. நன்றி வணக்கம். மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொண்டு விடைபெறுகிறவங்க. நன்றி வணக்கம்.